हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नामो मिस्टर सेलम। इनकी नम्बर चेनल पाती कुछ मुद्दे और ईयरूम आरूम मुद्दे वाकू इत अब मूल्यम नम्बा डी वो 2000 रुपीस कट एर्न पड़म अब धारा पड़ मुड़ी इक सुचन इंस्टेंट रेडीमेड अदपोल துரித உணவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு। ஆனாலும் நிறைய பேர் நம்ம என்ன விரும்புறோனா அந்த துரித உணவையும் நாங்க வீட்ல வாங்கி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு விரும்புறோம். அது ஹெல்தி அப்படினு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து எடுத்து பண்ணோம். என்னதா இருந்தாலும் நம்ம வீட்டுகள்ல சமைக்கிற மாதிரி வராதுனு சொல்லிட்டு அதுக்கு நமக்கு சப்ளை பண்ற பை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம manufactured பண்ணோம் அப்படினா நல்ல ஒரு வருமானம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல இது பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, பெரிய செட்டப்லாம் வச்சிருக்கணும், 2000 3000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கணும், ஒரு manufactured பண்றாங்க அப்படினாலே ஐயோ பெரிய बिजनेस पड़ मुझा अब योजना एमें क्या वीट चिना और टेबि सईज इटाको मैनुफेक्चरी बिजनेस उसिया स्टार्ट पड़ी मार्केटिंग पड़े प्राण कण एर्न पड़ा नम्बा अभी एर्न पड़म अब निकादी वरमे प्राणा वरल वरमे पाती अब इलाम नार्मला वोटा पेट अस पेट अभी इंडस्ट्री के वन मार्केटिंग तेमालों प्राक्ट क्वालिटी मकले अड्वटमेंट्स मूल्य நிறைய பேர் வந்து மார்க்கெட்ஸ்ல பிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி நம்மளாலயே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மேல கொண்டு வர முடியும். சோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற ஒரு ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோகனட் மில்க். கோகனட் மில்க்கோட தேவைகள் டே பை டே இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேர் என்ன சொல்றோம், தேங்காய் வாங்கி உடைச்சி பால் எடுத்தா வந்திர போகுது. ஆனா இன்னைக்கு வந்து தேங்காய் 10 ரூபா ஒரு தேங்காய் விக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படினா அந்த தேங்காய் வந்து 30 ரூபா, ஒரு 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 55 ரூபா. இன்னைக்கு நம்ம தேங்காய் வாங்கி உடைச்சி தேங்காய் பால் எடுக்கறவங்க ஒரு 4 நாள் கழிச்சு 50 ரூபா கொடுத்து அந்த தேங்காய் வாங்க மாட்டோம் நம்ம. ஆனா நம்ம வந்து தேங்காய் பாலை இன்ஸ்டன்ட்டா வாங்கி வெச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 தேங்காய் 20 தேங்காய் அந்த மாதிரி சேர்ந்து நமக்கு எடுக்கிற பால் தான் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் அந்த மாதிரி கிடைக்கும் திக்கண்டு பால். ஸோ அப்படி வாங்கி ஒரு பாட் ஒரு 200 ml வாங்கி வைக்கிறாங்க ஒரு 70 ரூபா 75 ரூபானா அவங்க 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு தேங்காவை வாங்கி 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 to 3 days அந்த தேங்காய் வந்து அவங்க உடனே வந்து யூஸ் பண்ணிடணும். பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ நாள் கூட வச்சுக்க முடியாது, ஒரு 1 or 2 days அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்காக தான் தேங்காய் பால் அப்படின்றது இன்ஸ்டண்ட்டாக நிறைய பேர் வந்து மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் அதோட தேவைகள் அதிகம், எக்ஸ்போர்ட்டில் எக்கச்சக்கம். யூஸ்வலாக நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து சேவ் பண்ணோம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டெட்ரா பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வந்து ஃப்ளேவர்ட் மில்க்லாம் குடிப்போம் அந்த மாதிரி டெட்ரா பேக்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டப்பாங்களில் நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் இது மேலே இருக்கிறதுலாம் ஸ்டிக்கர்ஸ் தான், ஸ்டிக்கர்ஸ் வாங்கி கோகனட் மில்க் உங்களோட பிராண்ட்ஸ் இருந்தால் பிராண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒட்டி இந்த மாதிரி இருந்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மிஷின்ஸ் தேவை. மிஷினோட விலைகள் பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாலேருந்து உங்களுக்கு மிஷின் ஸ்டார்டிங் இருக்குது. உங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் கூட வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்து மிஷின்ஸ் எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதாவது வந்துட்டு சோப் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஷாம்பு மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அந்த மாதிரி மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் மிஷின்ஸ் தேவை. ஆனால் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான மிஷின்ஸ் வந்து தேவை கிடையாது. யூஸ்வலாக தேங்காவை உடச்சி அந்த பத்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷினரிஸில் போட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்தாலே உங்களால் பண்ணிட முடியும். ஒரு மிஷினாக சிமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா கூட 15000 ரூபா 18000 ரூபா. இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான். ஸோ ஒரு குறைஞ்ச முதலீடில் நல்ல ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு 1 மணி நேரத்துக்கு 25 லிட்டர்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது, 1 நாளைக்கு 100 லிட்டர் வரைக்கும் எடுக்கக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 350 ரூபா 1 லிட்டர் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு, அதாவது வந்து 200 ml 70 ருபீஸ் 75 ருபீஸ் அந்த ரேஞ்சு எல்லாமே போக நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் 1 லிட்டருக்கு 100 ரூபா வந்தால் போதும். ஒரு 20 லிட்டர் சேல்ஸ் பண்ணுறோமா நமக்கு 2000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஆன்லைன் இந்த மாதிரி எல்லா இடத்துங்களிலுமே நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம், 1 ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் டெய்லி கேட்பாங்க, ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் வந்து தேவை அவங்களுக்கு வந்து
நிறைய விஷயங்களுக்கு வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் வந்து போடாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாமல் கொடுத்துடலாம். அதே போல் ஹோம் பேஸ்டில் வந்து சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு 3 நாள் தேவைப்பா கொண்டு வந்து கொடுங்கன்னு, அவங்களுக்கும் நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் இந்த டெட்ரா பேக்ஸு அதே போல் இந்த மாதிரி பேக்கிங்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த இடத்துல போட்டால் தான் வந்து நமக்கு வந்து 6 மாதம் 3 மாதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த தேங்காய் பால் தாங்கும். இல்லைனா தேங்காய் பால் தாங்காது, உள்ளே திரிஞ்ச மாதிரி நமக்கு ஆகிடும். அது வந்து ஃப்ளேவர் இருக்காது, ஏன்னா இது ஒரு பால் தான். இது எப்படி வந்துட்டு ஒரு பிளான்ட் பேஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பால், அவ்வளோதான் இது. ஸோ நேச்சுரலாக இதுக்கும் கெட்டு போகிற தன்மை இருக்குது. ஈவன் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சா கூட இது கெட்டு போகிற தன்மை இருக்குது. அதனால் ப்ரிசர்வேட்டிவ் வச்சு தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு, கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக, எதுவும் வந்து ஒரு சட்டுன்னு ஒரு ப்ராப்ளத்தினால வந்து ஐயோ அவ்வளோதான் இந்த தொழில் முடிஞ்சு அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதே போல் சீசன் டைம்ஸை பார்த்துட்டு தேங்காய் வாங்கி இந்த ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ தேங்காய் 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் சீசன் டைமில். அந்த மாதிரி டைமில் வாங்கி மொத்தமாக நீங்கள் பண்ணி நீங்கள் பதப்படுத்தி தேங்காவை பால் எடுத்து வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஆர்டர்ஸ் வந்து ஹோட்டல் ஆர்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி ஆர்டர்ஸை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்சேலாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். நல்ல ஒரு பிராண்டிங் நேம் போட்டு, அட்ராக்டிவ் நீங்கள் பேக்கிங் ஸ்டிக்கர்ஸ் போட்டு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு சின்ன லெவலில் 10 லிட்டர் அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1000 ரூபா அது ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மிஷினரி டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்